தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் புன்னகை தேசம், சமுத்திரம், காசி இது போன்ற திரைப்படங்களில் நடிச்சு ஒரு இயக்குனரை திருமணம் பண்ணி இப்போ ஒரு ப்ரொடியூசராக மாறி இருக்கிற நடிகை காவேரி என்கிற கல்யாணி அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு திரைப்படம் நடிக்கும் போது அவங்களுடைய பேரை மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. தமிழ்ல மலையாளத்துல காவேரினா நல்லாவே தெரியும், அண்ட் தெலுங்குல பாத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணி அப்படின்னு சொன்னாதான் நல்லாவே அந்த ஆடியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். சோ காவேரி என்கிற கல்யாணி அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, ஒரு லாங்குவேஜ்ல பிறந்து ஒரு லாங்குவேஜ்ல நடிச்சு இன்னொரு லாங்குவேஜ்ல இப்ப திருமணமாகி செட்டில் ஆகியிருக்காங்க. சோ இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆக்டிங் கெரியர், பர்சனல் லைஃப் இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை காவேரி அக்டோபர் 24ஆம் தேதி கேரளாவில் பிறந்திருக்காங்க. இவங்க பேசிக்கா ஒரு மலையாளி. இவங்களுடைய அப்பா முரளிதரன் கேரளாவில் கேரளா ஸ்டேட் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஒர்க் பண்றவர். இவங்களோட அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்களுடைய ஃபேஸ் இப்போவும் லைட்டாக அப்படி தான் இருக்குது. ஸோ சின்ன வயசில் ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்களுடைய ஃபேஸ் இருந்ததுனால சீக்கிரமாகவே மலையாள திரைப்படங்கள்ல சைல்ட் ஆர்டிஸ்டா அறிமுகம் ஆகியிருக்காங்க. திரைப்படங்கள்ல நடிக்கணும், ஒரு பெரிய ஹீரோயினா வரணும் அப்படின்றது அவங்களுடைய ட்ரீமா கிடையவே கிடையாது. ஆக்சுவலி அவங்களுக்கு டாக்டர் ஆகணும், நல்லா படிச்சு ஒரு டாக்டரா வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும். சோ அந்த ஒரு எய்ம்ல தான் சின்ன வயசுல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இந்த திரைப்பட வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்கவோ, சரி ஓகே நம்மளுக்கு இதுதான் போல அப்படின்னு சொல்லி திரைப்படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் அவங்க படிக்கும் போது சைல்ட் ஆர்டிஸ்டா அவங்களுக்கு ஆஃபர் வந்தது, நடிச்சாங்க, அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சாங்க. இந்த நிறைய இடத்துல ஷூட்டிங் பார்க்க போகும்போது பார்த்துட்டீங்கன்னா அப்பதான் லோகிதா தாஸ் அப்படின்ற ஒரு டைரக்டர், அவர் ஒரு ரைட்டர், அவர் வந்து இவங்களை பார்த்து இவங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க, மலையாள படத்துல அந்த ஒரு ஃபேஸ் கட் இருக்கும் இல்லையா, ரொம்ப இன்னசென்டா ரொம்பவே நேச்சுரலா அந்த ஒரு ஃபேஸ் கட் காவேரிக்கு இருந்ததுனால அவருடைய திரைப்படத்துல இவங்களை அறிமுக பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோயினா கொண்டு வந்தாரு. சோ இவங்களுடைய கெரியர் கிராஃப் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அந்த சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா தான் மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோயினா வந்தாங்க. இவங்க பெருசா பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி கிளாமரஸ் ரோல் பண்றது, எது வேணாலும் நடிக்கிறது அந்த மாதிரி இல்லாம ரொம்ப பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே பொறுமையான, ரொம்பவே அவங்களுடைய கேரக்டரை நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ற, ரொம்ப அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி நல்ல செட்டிலான கேரக்டர் பார்த்து பார்த்து அவங்க நடிச்சாங்க. அந்த திரைப்படங்கள் நிறைய இல்லைனாலும் ஒரு சில திரைப்படங்கள் நம்மளுடைய நினைவுல, அதாவது கேரள இண்டஸ்ட்ரியில நல்லா நிலைச்சு நிக்கிற மாதிரியான நல்ல கதாபாத்திரங்களை எடுத்து நடிச்சாங்க. இவங்களுடைய ஆக்டிங்காக அவார்டு கூட பயங்கரமா ஸ்டேட் அவார்டு வரைக்கும், கேரளா ஸ்டேட் அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. மலையாளத்துல ஹீரோயினா நடிச்சு அதுக்கப்புறம் தமிழ்ல தெலுங்குலையும் அவங்க நடிச்சாங்க, கன்னடாவிலையும் நடிச்சாங்க. பட் மலையாளத்துல கிடைச்ச அந்த ஒரு வரவேற்பு, அந்த ஒரு ஹிட் அப்படின்றது ஒரு ஹீரோயினா தமிழ்ல அவங்களுக்கு பெருசா கிடைக்கல, மற்ற லாங்குவேஜ்லயுமே அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. தமிழ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா புன்னகை தேசம், காசி, சமுத்திரம், புன்னகை தேசம், காசி ஓகே, அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்து நடிச்ச திரைப்படங்கள் அவங்களுக்கு கேரக்டர் நல்லா ஒரு கேரக்டர் கிடைச்சதே தவிர, இம்பார்ட்டன்டான ரோல் கிடைச்சதே தவிர, ஒரு ஹீரோயினா அவங்க வந்து பெருசா அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகல. கண்ணுக்குள் நிலவு அப்படின்ற திரைப்படத்துல விஜய் அவர்களுடைய ட்ரீம் லவர் அவங்களுடைய காதலியா நடிச்சிருப்பாங்க. அப்போ திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க, பெண்ணின் மனதை தொட்டு அதுல வந்து சிஸ்டர் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காசி, சமுத்திரம், கண்ணாடி பூக்கள், குட்டி பட்டாசு, கடைசியா பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல கருப்பன் திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. என்ன இவங்க மல்லத்துல நடிச்சு, தமிழ்ல நடிச்சு, அதுக்கப்புறம் தெலுங்குக்கு போனாங்க. இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்குல தான் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு வராங்க. அண்ட் இவங்க ஒரு ப்ரொடியூசரா மாறினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சோ ப்ரொடியூசரா கூட தெலுங்கு திரைப்படங்களை தான் நிறையவே அவங்க டிரெக்ஷனும் பண்றாங்க, ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போறதுக்கான முக்கியமான காரணம் அவங்களுடைய ஹஸ்பண்ட். இவங்களுடைய ஹஸ்பண்ட் சூரிய கிரண், அவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பணக்காரன் திரைப்படத்துல ரஜினி அவர்களுக்கு சின்ன வயசு கேரக்டர் நடிச்சவரே இவர் தான். அது மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர் மூலமா நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயம் ஆனாங்களே, அதுக்கு முன்னாடியும் நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது பாண்டியன் ஸ்டோர். சுஜிதா இருக்காங்களையா, அவங்களுடைய பிரதர் தான் சூரிய கிரண். சோ இவங்க ஃபேமிலியும் ஒரு மலையாளி, அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் தெலுங்கு, எல்லா லாங்குவேஜ்லயுமே அவங்க நடிச்சிருக்காங்க. பட் செட்டில் ஆயிருக்கிறது சென்னையில. இவங்களுடைய அந்த மேரேஜ் அந்த லவ் ஸ்டோரி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சூரிய கிரண் தெலுங்குல ஒரு பிலிம் பண்ணும் போது அவரும் ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு ரைட்டர்,
அங்க தெலுங்குல படம் பண்ணும்போது ஒரு செட்டில் காவேரியை பார்த்துருக்காங்க. அந்த ஸ்டேட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள கல்யாணி அதையாக தெரியும். அவங்களுடைய பேர் வந்து கல்யாணி தெலுங்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே பார்க்கும்போது நம்ம ஊர் பொண்ணு அப்படின்னு சொல்லி, அதாவது ரெண்டு பேரும் கேரளா இல்லையா, ஸோ நம்ம ஊர் பொண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவங்க வந்து பேசி பழகியிருக்காங்க. பட் இவங்களுடைய மேரேஜ் அப்படின்றது அரேஞ்ச் மேரேஜ் தான், அது லவ்வே கிடையாதான். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் லவ்வாக மாறி இருக்கு. ஸோ இவங்க அடிக்கடி இப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட சுஜிதாவை பற்றி பேசும்போது, ஸோ சினிமா தான் மொத்தமாக இல்லையா, ஸோ அதனால சினிமாவை பற்றி பேசி பேசி ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக ஃப்ரெண்ட் மாதிரி ஆகியிருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே சூரியகிரண் அவருக்கே தெரியாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இவங்களுடைய ஃபேமிலியும் அவங்களுடைய ஃபேமிலியும் ஒன்னா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. காவேரி சூரியகிரண் அவங்களுடைய ஃபேமிலி கூட ரொம்பவே ஜெல்லாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் சூரியகிரண் அவங்களுடைய அம்மா சூரியகிரண் அவர்களை பொண்ணு பார்க்கறதுக்காக போறோம் வா அப்படின்னு யாருனே தெரியாம தான் அவங்க வந்து காவேரியே பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்பவே கோயின்சிடென்ட் மாதிரி இவருக்கே தெரியாம தான் நடந்ததுதான். இதை ஒரு இன்டர்வியூல சூரியகிரண் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் திருமணமாகி ரொம்பவே அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்து வந்து திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வாகரத்துல போய் முடிஞ்சிருக்கு இவங்களுடைய காதல். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபன்னியா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு வாகரத்து ஆயிடுச்சே தவிர திரும்பவும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்டர்வியூல சூரியகிரண் சொல்லியிருக்காரு. இவங்களுடைய திருமணம் உடையறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது ஜட்ஜ் கேட்கும் போது கூட அடிக்கிறாரா அப்படின்னா இல்ல, உதைக்கிறாரா இல்ல, ஏதாவது தப்பா பேசுறாரா அப்படின்னாலும் அந்த மாதிரி எதுவும் இல்லையா. சரி குழந்தை அப்படின்னா குழந்தை இல்ல அப்படின்னு போது, ஓ அதுதான் உங்களுடைய வாகரத்துக்கு காரணமா அப்படின்னு சொல்லி ஜட்ஜே ஒரு அசம்ஷன்ல இவங்க ரெண்டு பேருக்கும் வாகரத்து கொடுத்திருக்காராம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் இதை வந்து சூரியகிரணே பிக் பாஸ்ல அவர் வந்து தெலுங்குல கலந்துகிட்டாரு. அந்த ஒரு இன்டர்வியூல அவர் வந்து சொல்லியிருக்காரு, காவேரி அவர்கள் ரியலாவே பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமான மத்த பொண்ணுங்க மாதிரி ஷாப்பிங் அந்த மாதிரி கூட எதுவுமே பண்ண மாட்டாங்க. சாதாரணமா ஒரு டீ குடிச்சிட்டு அவங்க டிவி முன்னாடி ஏதாவது உட்காந்து ஏதாவது ஒரு பழைய படம் அந்த மாதிரி பாக்குற ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொண்ணு. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வாக்கறது கொடுத்துட்டேன். மற்றபடி எனக்கு அவங்க மேல கோவமோ இல்ல எந்த ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயம் எதுவுமே அவங்க மேல எனக்கு எந்த ஒரு வெறுப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ அநோன்யமா இருக்கிறவங்க எதுக்காக வாக்கறது பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயமும் கடைசி வரைக்கும் அவர் சொல்லாமலே மறைச்சிட்டாரு. ஸோ இப்போ கல்யாணி அவர்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெலுங்குல நிறைய திரைப்படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்குல ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் மலையாளம் தமிழ் எல்லா லாங்குவேஜ்லயுமே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்காங்க. பட் பிரைமரியா பாத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை காவேரி அவங்களுடைய பயோகிராபியை பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.